ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ திரும்ப எங்கள் சேனலில் உங்கள் எல்லாரையும் பார்க்கல, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போதுன்னா, வாட் ஐ ஈட் இன் அ டே டியூரிங் மை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து எனக்கு 11 weeks 2 days கிட்ட ஆயிருக்கு. இன்னும் வந்து வயிறுலாம் தெரிய ஆரம்பிக்கலை. ஐ திங்க் வந்துட்டு அரௌண்ட் 15 to 16 weeks கிட்ட தான் வந்துட்டு வயிறு தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் பேபி பம்புக்காக. ஸோ என்னோடய பேபி பம்ப் ப்ரொக்ரெஷனும் வந்து சேனலில் போடுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து இதை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன சாப்பிட்றேன், ப்ளஸ் நான் என்னென்ன டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட ஓபி கைன் வந்து எனக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் கிளியே அப்பியர் ஆகுது, அதையும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங் 9:00 கிட்ட ஆகுது. ஸோ காலையில் எழுந்திரிச்சவொடனே நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலையும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2 லிட்டராக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் வச்சு நான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். முன்னெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது, ஹெல்தி ஈட்டிங் அதெல்லாம் வந்துட்டு பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து யோகர்ட் வித் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டு தான். யோகர்ட்டும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், கிரேப்ஸ் இல்லைனா வந்துட்டு ஆரேஞ்ச், அப்புறம் பனானா, அந்த யோகர்ட்டோட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா வந்துட்டு யோகர்ட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. இங்கே வந்து இப்போ ஷரண் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால, அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று யோகர்ட் இல்லை மில்க் ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எடுக்கிறேன். அதனால தான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன், ஏன்னா டைரெக்டாக சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் வந்து இந்த ஃபாஏ இந்த பிராண்ட் யோகர்ட், க்ரீக் யோகர்ட் தான் சாப்பிட்றேன். இது வந்து ஆக்சுவலாக காஸ்கோவில் வாங்கினது. ஸோ யோகர்ட் வந்து ஒரு 3 tablespoons. ப்ளஸ் ஒரு ஹோல் ஆப்பிள். ஸோ இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். ஒன்றும் பெருசாக கிடையாது, பட் இது சாப்பிட்டாலே எனக்கு வந்து நெக்ஸ்ட் 2 to 2.5 hours கிட்ட பசிக்காது. ஸோ டெய்லி இதே பிரேக்ஃபாஸ்ட் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இதே வந்துட்டு க்ரீக் யோகர்ட் வந்து அவ்வளோக்கா ஸ்மெல் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால தான் வந்துட்டு என்னால் வந்து டாலரேட் பண்ணி ஃப்ரூட்ஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டுருக்கேன். பட் இது இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் சம்டைம்ஸ் வந்து ஓட்ஸ் சாப்பிடுவேன், ஓவர் நைட் ஓட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி யோகர்ட் வித் ஃப்ரூட்ஸ் இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஓட்ஸ் சாப்பிடுவேன். ஓட்ஸ் வந்து ஒரு 4 days நம்ம செஞ்சு வச்சுக்கோன்னா நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஐ கோ ஃபார் PB&J. ஸோ ஓட்ஸில் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ் 1/2 cup, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட் மில்க்கு, அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் போடுவேன், கர்ட் போடுவேன், ப்ரோட்டீன் பவுடர் போடுவேன், கொக்கோ பவுடர் போடுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனி அண்ட் ஆல்மண்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம நைட்டு வச்சோன்னா காலையில் எடுத்து சாப்பிட்லாம். இது வந்து எனக்கு சரணுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டெசர்ட் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறனால வந்துட்டு நான் வந்து 1/2 cup ஓட்ஸ் வந்துட்டு 1/4 cup மாற்றிட்டேன். ஸோ 1/4 cup தான் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹோல் வீட் ப்ரெட்டு, நாங்கள் ஒயிட் ப்ரெட்டே வாங்குறது இல்லை. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டைம் அப்படிங்கிறனால எய்தர் மல்டிகிரெயின் இல்லைனா வந்துட்டு ஹோல் வீட் ப்ரெட் தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். இது வந்து காஸ்கோவில் வாங்கினது. ஸோ இதில் வந்துட்டு பீனட் பட்டரும் ஜெல்லியும் அப்ளை பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இது 3 தான் வந்துட்டு என்னோடய யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட். இதையே வந்துட்டு மாற்றி மாற்றி நான் டெய்லி சாப்பிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 1:00 கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், 12:30 வந்துட்டு லஞ்ச் முடிச்சிடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்தனால வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் குழம்பு வந்து இங்கே ஹீட் ஆகிட்டுருக்கு, ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய லஞ்சு. மேரினேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நேதிக்கே சரண் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் வறுக்க போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றியாச்சு.
ஸோ ஃபிஷ் மேரினேஷன் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து ஆச்சி தான் போவோம். ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் குழம்புக்கு வந்துட்டு ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா, ரெண்டுமே வந்துட்டு பெஸ்ட்டு. அதெல்லாம் நாங்கள் எப்போது யூஸ் பண்ணுறது. ஸோ ஈஸியும் கூட அந்த இதை கொட்டி லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டோன்னா டன். மேரினேட் பண்ணி முன்னாடியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவோம், அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபிஷ் ஃப்ரை ஆல்மோஸ்ட் டன். ஸோ வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இதான் வந்து என்னுடைய இன்னைக்கு லஞ்சு. போர்ஷன் பார்த்திங்கன்னா இவ்வளோ சாப்பிடுவேன். முன்னாடி இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து நல்லாவே சாப்பிட்ருந்தேன். பட் இப்போ வந்து வயிறு வளர்றதுனால என்னால் வந்து பெருசாக சாப்பிட முடில. அதுவும் இல்லாமல் வந்துட்டு எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து 5-6 போர்ஷனாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி தான் சாப்பிட சொல்கிறாங்க. ஐ மீன் டிவைட் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து இது சாப்பிட்டாலே வந்து ஈவினிங் வரைக்கும் பசிக்காது. ஸோ இதுவே எனக்கு என்ன அப்போ. ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஃபிஷ் அப்படிங்கனால என் பிளேட்டில் எதுவும் வெஜிடபிள்ஸ் இல்லை. பட் இல்லைனா வந்துட்டு யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் இருக்கும், பிகாஸ் ஐ லவ் வெஜிடபிள்ஸ். ஃபிஷ் பார்த்திங்கன்னா வந்துட்டு வீக்லி ட்வைஸாக நான் சாப்பிடுவேன். ஏன்னா ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் விட்டமின் B12, ஜிங்க், அயன், ப்ரோட்டீன் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு எய்தர் பாம்ஃப்ரெட் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து ஃபிஷ் குழம்பு வச்சு சாப்பிடுவேன், இல்லைனா வந்து சால்மன் சாப்பிடுவேன். ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு நான் வீக்லி ட்வைஸ் சாப்பிட்றேன். ரெக்கமெண்ட் பண்ணுறதே இப்போ சால்மன்லாம் வந்துட்டு நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னன்சி டைமில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்துட்டு ரெண்டு வாட்டியாக சாப்பிடணும், வீக்லி ட்வைஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபிஷ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் வீக்லி. சிக்கன்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர் தான். இப்போ வந்து எனக்கு சிக்கன் அவ்வளோக்கா பிடிக்கிறதில்ல, அதனால் வந்துட்டு சிக்கன் நான் வந்துட்டு பெருசாக சாப்பிட்றதும் கிடையாது இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டே வந்து சாப்பிட போகிறேன் அலாங் வித் மை மோஸ்ட் ஃபேவரட் சிப்ஸ். ஸோ லஞ்ச் டைமில் மட்டும் எனக்கு நொறுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நொறுக்கு இல்லாமல் என்னால் எனக்கு வந்து இறங்காது லஞ்சு. அதனால் வந்துட்டு நான் சாப்பிட்டு உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு எப்போ சாப்பிட்டாலுமே ஏதாவது ஸ்பைசியாவோ இல்லை அளவுக்கு அதிகமாகவோ சாப்பிட்டா எனக்கு வந்து உடனே ஹார்ட் பண்ண வந்துருது, எஸ்பெஷலாக வந்துட்டு லஞ்சுக்கு அப்புறம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த டம்ஸாக யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஓபிகைன் வந்து டம்ஸ் சாப்பிட்லாம் சொன்னாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வாங்கின டம்ஸு. நான் புதுசாக எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் இது சாப்பிட்டாலே வந்து எனக்கு மேஜிக் மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஹார்ட் பண்ட் போயிடுது. ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் திஸ் பிராண்ட். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லி எடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்றைக்கு வந்து என்னால் வந்து ரொம்ப முடியலையோ, ரொம்ப டாலரேட் பண்ண முடியலையோ அன்றைக்கி மட்டும் தான் எடுப்பேன். ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் டேக்கிங் இட் டெய்லி. ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரீநேட்டல் விட்டமின் பார்த்திங்கன்னா இதான் நேச்சர் மேட் ப்ரீநேட்டல். இது வந்து ஆக்சுவலாக நான் காஸ்கோவில் வாங்கினது தான். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்குது. ஸோ ஃபாலிக் ஆசிட், அப்புறம் 19 அதர் நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ விட்டமின், கால்சியம், அயன், அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு டேப்லெட்லேயே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெல்தி ப்ரெக்னன்சி, அப்புறம் வந்து ஹெல்தி பேபி டெவலப்மெண்ட், பேபியோட பிரெயின், ஐஸ், நர்வஸ் சிஸ்டம்லாம் டெவலப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து சாப்பிட சொல்கிறாங்க. இது வந்து மஸ்ட்டு. ஸோ ப்ரீநேட்டல் விட்டமின் தவிர்த்து அதுக்கப்புறம் நான் வந்து D3 டேப்லெட்டு தனியாக எடுக்கிறேன். ஸோ D3 பார்த்திங்கன்னா வந்துட்டு 50 mcg டோஸு. இது ஆக்சுவலாக கம்மி தான். ஸோ ப்ரீநேட்டல் விட்டமின்லேயே பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து தனியாக எடுக்க சொன்னாங்க, ஏன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். கர்க்லாண்ட் பிராண்ட், யா, காஸ்கோ. அண்டு நெக்ஸ்ட் அயன் டேப்லெட், இதுவும் வந்து காஸ்கோ தான். ஸோ அயன் வந்து 65 mg டோசேஜ். ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க அயன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி, த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி அயன் டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. ஸோ இது 3 தான் வந்து நான் எடுக்கிற டேப்லெட்ஸ். ஸோ இது 3 வந்துட்டு நான் நைட்டு டின்னர் முடித்தோடனே சாப்பிட்ருவேன். ஏன்னா தனித்தனி டைம் வச்சால் மறந்துடுவேன், எந்த டேப்லெட் எப்போ சாப்பிட்டோங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரேடியாக வந்து ஒட்டுக்காக அந்த 3 டேப்லெட்டும் நான் நைட்டு டின்னர் முடித்து சாப்பிட்ருவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஓபி கைன் கைடு கொடுத்தாங்க ஃபார் த ஹெல்தி ப்ரெக்னன்சி. அதுக்கு வந்து கைடு. ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து நமக்கு எக்கச்சக்கமான டவுட் இருக்கும், என்ன சாப்பிட்றது, என்ன சாப்பிடக்கூடாது, என்ன டேப்லெட் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்மளால் வந்து கால் பண்ணி கேட்டுருக்க முடியாது. அதனால் வந்து இவங்க இந்த மாதிரி வந்துட்டு பக்காவாக ஒரு கைடு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கைட்லேயே வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்போ யூஸ்வலாக வந்து டாக்டர்கிட்ட கேட்காம எந்த டேப்லெட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன டேப்லெட்லாம் நீங்கள் போடலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஒரு தனியாகவே ஒரு பேம்ப்ளெட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காஃப், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன், கோல்டு, இன்சோம்னியா,
அப்புறம் வந்து லெக் கிராம்ஸ், நாசியா, இந்த மாதிரி வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு என்னென்ன டேப்லெட் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓவர் த கவுண்டர் டேப்லெட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. இந்த ஜான்டாக் மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேப்லெட் டீட்டெயில்ஸ் தவிர காமன் க்வெஸ்சன்ஸ், நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும், பேபி எப்போ மூவ் ஆகும், என்னென்ன பொசிஷனில் நம்ம தூங்கலாம், ஏன் நம்ம டயர்டாக இருக்கும், ட்ராவல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்டு வந்து பார்த்துக்கலாமா, பெட்டோட பூப்பெல்லாம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா. ஸோ கேட்டோட பூப்பு வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு அதில் வந்து டாக்ஸோ பிளாஸ்மாசிஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி வந்து டாகெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டென்டல் கேர், ட்ரீட்மெண்ட், சலூன் ட்ரீட்மெண்ட், நம்ம கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஹேர் கலரிங், நெயில் கேர் இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்புறம் எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாம், கேன் ஐ ஹேவ் செக்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம டீட்டெயிலாக அவங்க கொடுத்ததை நம்ம படித்தாலே போதும், நமக்கே வந்துட்டு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி சொல்லிட்டு இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இருக்கும், எதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் ப்ரெக்னன்சி, டூஸ் அண்ட் மிட்ஸ்னு ஒரு மினி புக்லேட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து நமக்கு நிறைய மிட்ஸ் தான் நம்ம கேள்விப்படுவோம், இதை சாப்பிட்லாம், அதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ணலாம், அதை பண்ணக்கூடாதுன்னு, அதுவே நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலீவ் பண்ணுற மாதிரி இந்த புக்லெட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரீநேட்டல் விட்டமின் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்கஹால், ஸ்மோக்கிங், அப்புறம் ட்ரக் இதெல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டாக, அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், அப்புறம் கெஃபீன், இது எல்லாமே வந்துட்டு லிமிட்டட் அமௌண்ட் எடுக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ கெஃபீன் பார்த்திங்கன்னா காஃபி டீ நான் வந்து யூஸ்வலாக குடிக்க மாட்டேன், ஸோ அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு 300 mg பர் டே அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க, ரொம்ப காஃபி குடிக்க வேணாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் கன்சப்ஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வீக்லி வந்து ட்வைஸ் ஃபிஷ் சாப்பிட்லாம், பட் ஆனால் வந்து லோ மார்க்கரி கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ மார்க்கரி கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபிஷ் வந்துட்டு அவாய்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்டர் குக்குடு ஃபிஷ், மீட் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். எல்லாமே வந்து நல்லா ஹாட்டாக ஃபுல்லி குக்குடு மீட்டாக தான் சாப்பிட சொல்கிறாங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸு எல்லாமே வந்துட்டு பாஸ்டரைஸ்டாக இருக்கா, மில்க்கு சீஸு எல்லாமே பாஸ்டரைஸ்டாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா மீட்டெல்லாம் குக் பண்ணும்போது அதோட பாக்டீரியாலாம் வந்துட்டு செத்துரும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபுல்லி குக்டாக எல்லாமே சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ என்னோடய ஓபிகாயின் வந்து பேசிக்காக எனக்கு சொன்னது வந்து ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, எந்த ஃப்ரூட் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. மீட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் தான் வந்துட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ என்ன ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன், காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ என்னோடய ஓபிகாயின் எனக்கு என்ன சொன்னாங்க, என்ன காமிச்சாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓபிகாயின், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன்லாம் தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, டைம் 5:30, வின்டர் டைம் அப்படிங்கிறதுல இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சது, அதனால வந்துட்டு நான் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிரேப்ஸ் கொஞ்சம், ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் டேட்ஸ். ஸோ கிரேப்ஸ்லாம் சம்டைம்ஸ் நான் ஆரஞ்சு சாப்பிடலாம், இல்லை ஆரஞ்ச் ஜூஸ் கூட குடிப்பேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு காஸ்கோவோட ஆரஞ்ச் ஜூஸ் நான் யூஸ்வலாக குடிக்கிறது, அது இல்லைனா வந்து ஹோல் ஃபுட்ஸோட ஆரஞ்ச் மேங்கோ ஜூஸ். ஸோ இது என்னோடய ஃபேவரட், இது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே வந்துட்டு நோ சுகர் ஆடர். அண்ட் இந்த டேட்ஸ் தான் வந்து சாப்பிட்றது. ஸோ இது வந்து காஸ்கோவில் வாங்கினது தான், ஆர்கானிக் கலிஃபோர்னியா பிட்டர் டேட்ஸ். அண்டு இதுவும் வந்து நான் காஸ்கோவில் வாங்கின கிரேப்ஸ் தான். ஸோ டெய்லி இந்த மாதிரி தான் நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட ட்ரை பண்ணுவேன் தவிர, சம்டைம்ஸ் வந்து எனக்கு கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ சுகர் கிரேவிங்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை, தேங்க்ஃபுல்லி. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு ஸ்பைசி அந்த சால்ட்டி ஃபுட்டோட கிரேவிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு நான் பீஸா, பர்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கெசிரியா அந்த மாதிரி வந்து நைட்டு டின்னருக்கு நாங்கள் வாங்கிடுவோம், டின்னருக்கு வாங்கி சாப்பிடுவோம். மேக்ஸிமம் இப்படி வந்து ஃபாலோ பண்ண நான் டெய்லி ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து இதுதான், இட்லி அண்ட் மீன் குழம்பு. ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து அன்ஹெல்த்தியாக கிரேவிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாக்கோபெல், பீட்சா, இந்த மாதிரி வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டின்னருக்கு வாங்கிடுவோம். ஸோ இதான் என்னோட யூஸ்வல் டின்னர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் 11:00 ஆயிடுச்சு, அண்ட் ஐம் எண்டிங் மை டே வித் டெசர்ட். நான் வந்து மேலே பெட்டுக்கு கொண்டு போய் அங்கே வந்து சாப்பிட போகிறேன். ஸோ என்ன ஒரு இதுனா, ப்ரெக்னன்சி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங் சுத்தமாக கிடையாது, இல்லை எல்லாமே நான் வந்து எனக்கு க்ரேவ் ஆகுது எல்லாமே சால்ட்டியாக ஸ்பைசியாக அப்படி தான் க்ரேவ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷரன் ஒரு ஃபுல் கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால நான் இன்றைக்கி டெசர்ட் சாப்பிட்றேன். இல்லைனா வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து டெசர்ட் வந்து நான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. ஸோ ஃபைனலாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து டேப்லெட் போட போகிறேன்.
ஸோ இதோட வந்து இந்த விலாக் முடிச்சுக்கலாம். இந்த விலாக் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை இன்ஃபர்மேட்டிவாகவோ இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். திரும்பவும் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா அண்ட் சரண்.